போன வீடியோவில் சர்வர் சைட் ப்ராசஸிங் மூலமாக ஒரு டேட்டா டேபிளுக்கான டேட்டாவை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய சர்வர்லேருந்து இருந்து எப்படி வாங்குறதுங்கிறத உங்களுக்கு ரொம்ப அழகாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இப்போது அதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் நம்மளால் ஆர்டரோ சார்ட்டோ பண்ண முடியாது அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக இந்த வீடியோ சர்வர் சைட் ப்ராசஸிங்கில் உருவாக்குற ஒரு டேட்டா டேபிளுக்கு ஆர்டரையும் சார்ட்டையும் நீங்கள் எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம டேட்டா டேபிளை சர்வர் சைடாக மாற்றின பிறகு நம்மளுக்கு ஒவ்வொரு பேஜை கிளிக் பண்ணும் போதும் சர்வர் சைட்லேருந்து அஞ்சு அஞ்சு டேட்டாவாக ஃபெச் பண்ணி இங்கே டேட்டா டேபிள் டேபிளை மாற்றி அமைச்சுக்கிட்டு இருக்கோம் ஏற்ற மாதிரி இப்போ இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா சர்வர் சைடாக பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுக்கு இந்த ஆர்டர் பண்ணுறதுக்கான இந்த ஆப்ஷனெல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ ஒரு ஆப்ஷனுக்கு கூட அசெண்டிங்லேயோ இல்லை டிசெண்டிங்லேயோ ஆர்டர் பண்ணுறதுக்கான வேலை செய்ய மாட்டேங்குது நம்ம நினச்ச மாதிரி ஆர்டர் பண்ணியே பார்க்க முடியல அப்புறம் எதுக்கு இந்த ஆப்ஷன் அப்படின்னு நினச்சி நீங்கள் டேட்டா டேபிள்லேருந்து இந்த ஆப்ஷனை ரிமூவ் பண்ணலான்னு நினச்சா கூட அதையும் பண்ண முடியும் அதுக்கு நீங்கள் அப்ளிகேஷனுக்குள்ளே வியூஸில் புக்ஸ்குள்ளே இருக்கிற இண்டெக்ஸ் டாட் பிஹெச்பின்ற நம்மளுடைய வியூ ஃபைல் ஓப்பன் பண்ணால் அங்கே டேட்டா டேபிளை ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஸ்கிரிப்டில் இன்னொரு ஒரு ஃபீல்டை புதுசாக ஆட் பண்ண போகிறோம் அதுதான் காலம்ஸ் இந்த காலம்ஸ்ன்ற ஃபீல்டுக்கு நம்ம வேல்யூவாக கொடுக்க போகிறது ஒரு அரை வேல்யூ ஜேசன் அரே இந்த அர் ஜேசன் அரேயில் நம்ம மொத்தம் அஞ்சு நல் வேல்யூஸை கொடுக்கணும் எதுக்கு இந்த அஞ்சு நல் வேல்யூஸ் அப்படின்னு நீங்க கேட்கலாம் இந்த அஞ்சு நல் வேல்யூஸும் என்னன்னா நம்ம இந்த டேபிளை காட்டுறதுக்காக பயன்படுத்துகிற டேட்டாஸ் தான் இந்த அஞ்சு ஹெட்டிங்க்கும் வரக்கூடிய டேட்டாஸை தான் அஞ்சு வேல்யூஸ்ல நம்ம நல்லுன்னு கொடுக்குறோம் இந்த காலம்ஸ்ன்ற ஃபீல்டுக்குள்ளே கொடுக்கறது எல்லாமே நம்ம ஒவ்வொரு காலத்துலேயும் என்னென்ன பண்ண போகிறோங்கிறத ஒரு ஜேசன் அரே கொண்ட ஆப்ஜெக்ட்ஸாக நம்ம டேட்டா டேபிளுக்கு தெரிவிப்போம் மாற்றி அமைக்க தேவையில்லாத காலம்ஸ் எல்லாத்தையும் நம்ம நல் வேல்யூ கொடுத்துட்டோம்னா அந்த காலம்ல நம்ம மாடிஃபை பண்ண வேண்டாம் அப்படின்னு டேட்டா டேபிளை முடிவு பண்ணிவிடும் அதுவும் நீங்கள் எப்படி கொடுக்கணும்னா அங்கே அஞ்சு காலம்ஸ் நீங்கள் கொடுக்கறதால இங்கே அஞ்சு நல் வேல்யூஸ் கொடுக்குறோம் இதில் முதல் நல் வேல்யூவானது முதல் காலத்தை குறிக்கும் இந்த டேபிளில் இருக்கிற முதல் காலமான இந்த புக் டைட்டிலை குறிக்குது இப்படியே அடுத்தடுத்த காலம் அடுத்தடுத்த அடுத்தடுத்திங்க குறிக்கும் இப்போ எந்த காலத்தை மாற்ற போகிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் ஒரு ஜேசன் ஆப்ஜெக்ட்டை கொடுக்கணும் இப்போ இந்த காலத்துக்கு ஆர்டர் பண்ணுற ஆப்ஷன் தேவை இல்லைனா நம்ம அங்கே ஒரு ஜேசன் ஆப்ஜெக்ட் கொடுக்கணும் அதில் ஆர்டர் ஃபீல்டுக்கு நம்ம ஃபால்ஸுன்னு வேல்யூ கொடுக்கணும் இப்படி கொடுக்கும்போது டேட்டா டேபிள் இந்த காலத்துக்கு ஆர்டர் ஆப்ஷன் தேவையில்லைன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடும் இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் ஆப்ஷன் இருக்காது இதே மாதிரி எந்தெந்த காலமுக்கெல்லாம் உங்களுக்கு ஆர்டர் ஆப்ஷன் வேணும்னா அங்கங்கெல்லாம் நீங்கள் ஜேசன் ஆப்ஜெக்டான இந்த ஆர்டரபிள் ஃபால்ஸுன்றதை கொடுத்துடணும் இப்போ நம்ம ரெண்டாவது காலம் தவிர மீது எல்லா காலத்துக்கும் ஆர்டர் ஆப்ஷனை டிசேபிள் பண்ணி வச்சுருக்கோம் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது காலத்துக்கு தான் ஆர்டர் ஆப்ஷன் இருக்கும் ஆனால் இது வேலை செய்யலை இது வேலை செய்கிறதுக்கு நம்ம டேட்டா டேபிள் உருவாக்குற ஸ்கிரிப்டில் இன்னொரு ஒரு ஃபீல்டையும் ஆட் பண்ண வேண்டியது இருக்கு அது ஆர்டர் அப்படின்ற ஒரு ஃபீல்டு அதுக்கு நீங்கள் கொடுக்க போகிறதும் ஒரு ஜேசன் அரே கொண்ட வேல்யூ தான் இப்போ இந்த ஜேசன் அரே கொண்ட வேல்யூவில் இப்போ நான் இந்த அறைக்குள்ளே கொடுத்துருக்குற இன்னொரு அறையில் நான் முதல் வேல்யூவாக கொடுத்துருக்கறது ஒன் ரெண்டாவதாக கொடுத்துருக்கிறது இன்ட்ரெஸ்டிங் இதில் நான் ஒன்றுன்னு கொடுத்துருக்கிறது நம்ம டேட்டா டேபிளில் பயன்படுத்துகிற எட்டிங்கோட இண்டெக்ஸ் வேல்யூ டேட்டா டேபிள் பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே கொடுக்குற ஒவ்வொரு காலத்தையும் அது ஒரு அரேவோட வேல்யூவாக வச்சுக்கோம் அப்போ ஒவ்வொரு காலமும் ஒரு அரே இண்டெக்ஸாக தான் அதுக்கு தெரியும் அதனால் இந்த ஆர்டரில் நம்ம கொடுக்குற அறை வேல்யூவில் ஒன்றுங்கிறது இங்கே இருக்கிற புக் ப்ரைஸுன்ற இந்த காலத்தை குறிக்குது பக்கத்தில் இருக்கிற இந்த ஸ்ட்ரிங் வேல்யூவான ஏஎஸ்சி அசெண்டிங் ஆர்டரை குறிக்குது டேட்டா டேபிளில் முதல் தடவை ரிஃப்ரெஷ் பண்ணும் போது நம்மளுக்கு எடுத்த உடனே அசெண்டிங் ஆர்டரில் தான் இந்த காலத்துக்கான வேல்யூ நிற்கும் அதுக்குன்னு அந்த காலமில் வர வேல்யூ மட்டும் தான் அசெண்டிங் ஆர்டரில் இருக்குன்னு நினச்சிக்காதீங்க அந்த காலமாக சார்ந்து இருக்கிற எல்லா டேட்டாஸும் பக்கத்தில் இருக்கிற எல்லா ஹெட்டிங்கும் அசெண்டிங் ஆர்டரில் வந்து நிற்கும் இப்போ டேட்டா டேபிள் ஒவ்வொரு தடவை இந்த ஆர்டரை நம்ம சேஞ்ச் பண்ணும் போதெல்லாம் நம்மளுக்கு ஒரு சில டேட்டாஸை அனுப்போம் அந்த டேட்டாஸை நம்ம கண்ட்ரோலரில் வாங்கிக்கிட்டு சில வேலைகளை பார்க்க வேண்டியது இருக்குது அதனால் கண்ட்ரோலருக்குள்ளே வரும் இந்த புக் டேட்டா மெத்தடுக்குள்ளே நம்ம ஆர்டர்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு வேரியபிள் உருவாக்க போகிறோம் இந்த வேரியபிள்குள்ளே நம்மளுக்கு டேட்டா டேபிள் அனுப்பக்கூடிய வேல்யூவான ஆர்டருங்கிற ஒரு கெட் வேல்யூவை வாங்கிக்கிறோம் அது நம்மளுக்கு டேட்டா டேபிள் ஒவ்வொரு தடவை ஆர்டர் சேஞ்ச் பண்ணும்போது கொடுக்கக்கூடிய வேல்யூ அது இப்போது இதுக்கு அடுத்து ஒரு கால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் உருவாக்கிக்கிட்டு அதுக்கு ஜீரோனு வேல்யூ அசைன் பண்ணிக்கிறோம் அடுத்து ஷார்ட்டுன்ற வேரியபிளுக்கு நம்ம எந்த ஸ்ட்ரிங்குமே உள்ளே கொடுக்க இல்லை இந்த நம்ம இந்த காலன்ற வேரியபிளை எதுக்கு பயன்படுத்துகிறோன்னா இதுக்குள்ள தான் நம்ம எந்த ஃபீல்டுக்கு ஆர்டரை பண்ண போகிறோங்கிற இன்ஃபர்மேஷனை கொண்டு இருக்கோம் அதை வச்சு தான் நம்ம இந்த வேல்யூவை மாடலுக்கு அமுச்சு அந்த ஆர்டரில் டேட்டாவை எடுக்க போகிறோம் ஷார்ட்டுங்கிறது அசெண்டிங்லையா டிசெண்டிங்லேயானு கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் இப்போதைக்கு ஆரம்பிக்கும் போது நம்ம எந்த வேல்யூவுமே எந்த ஆர்டருமே கொடுக்காததால் காலுக்கு ஜீரோன்னு ஷார்ட்டுக்கு எம்டி ஸ்ட்ரிங்கும் கொடுத்துருக்கு இதுக்கடுத்து இஃப் கண்டிஷனில் ஆர்டருக்கான வேல்யூ எம்டியாக இல்லைங்கிறத உறுதிப்படுத்திக்கிறோம் அப்படி எம்டியாக இல்லைன்னா அதுக்குள்ளே நம்ம ஃபாரீஜ்க்கான ஸ்டேட்மெண்ட்டை போடுறோம் ஃபாரீச்சில் ஆர்டரில் நம்மளுக்கு ஏகப்பட்ட காலம்ஸ்க்கான வேல்யூ கிடைக்கும் அது எல்லாத்தையும் ஓன்ற பேர் கொண்ட வேரியபுளாக லூப் பண்ணுறோம் இப்போ இந்த ஓ வேரியபிள்குள்ளே இருக்கிறது ஒரு அரே வேல்யூ அந்த அறைக்குள்ளே காலம் அப்படின்ற இண்டெக்ஸில் வர வேல்யூவை காலன்ற வேரியபுளுக்குள்ளே நம்ம வாங்கி வச்சுக்கிறோம் அந்த காலம்ன்ற இண்டெக்ஸ்குள்ளே இருக்கிற வேல்யூ என்னென்னா டேட்டா டிப்பில் எந்த காலமுக்கு நம்ம ஆர்டர் பண்ணணும்னு நினச்சோமே அந்த ஆர்டரோட காலம் நேம் அடுத்து சார்ட் வேரியபிள்க்கான வேல்யூவும் இங்கேயே வாங்குவோம் அதனால் சார்ட் வேரியபிளோட வேல்யூவாக இந்த ஓ குள்ளே இருக்கிற இடெக்ஸான டேர் அப்படின்ற இண்டெக்ஸை எடுத்துக்கிறோம் இந்த டேருங்கிறது டேரக்ஷனை குறிக்குது டேரெக்ஷன்னா அசெண்டிங் மற்றும் டிசெண்டிங்கை குறிக்குது இந்த கண்டிஷன் முடித்த பிறகு நம்ம அடுத்ததாக ஒரு வேரியபிளை கீழே உருவாக்குறோம் அதுதான் காலம்ஸ் அண்டர் ஸ்கோர் வேலிட் இது எதுக்குன்னா நம்ம ஆர்டர் பண்ண போகிற ஒரு காலம் வேலிடான காலமாக இல்லையான்னு ஒரு செக் பண்ணுவோம் அதுக்குள்ளே நம்ம பேஸில் பயன்படுத்தக்கூடிய எல்லா காலம் நிம்ஸையுமே நம்ம உள்ளே ஒன்று வச்சுருப்போம் அதாவது இந்த புக்ஸ் டேபிளுக்குள்ளே இருக்கிற இந்த நேம் ப்ரைஸ் ஆத்தர் ரேட்டிங் பப்ளிஷர்ன்ற இந்த அஞ்சு காலம்ஸையும் நம்ம உள்ளே வச்சுருக்கணும் இதை தவிர்த்து வேறு எந்த நேமில் ஆர்டரபிளோட நேம் வந்தாலும் நம்ம அதை மேட்ச் பண்ண மாட்டோம் அப்போது அது இன்வேலிட் காலமாக எடுத்துக்கப்படும் ஒருவேளை இதுக்குள்ளே இருக்கிறது ஏதாச்சும் மேட்ச் ஆகிடுச்சுன்னா அது வேலிடான காலம்னு அர்த்தம் இப்போ நம்ம டேபிளில் இருக்கிற எல்லா காலம்ஸையும் நான் உள்ளே கொடுத்துக்கிறேன் நேம் ப்ரைஸ் ஆத்தர் ரேட்டிங் பப்ளிஷர் இதுக்கடுத்து ஆர்டர் பைன்ற ஒரு வேரியபிளை உருவாக்கிக்கிறோம் இந்த ஆர்டர் பை தான் ரொம்ப முக்கியமான ஒரு வேரியபிள் இதுக்குள்ளே தான் நம்ம ஆர்டர் பண்ண போகிற காலமனோட நேம் இருக்கும் அதுக்கு முதல்ல நம்ம இனிஷியலாக நல் வேல்யூ கொடுத்து விட்றோம் இதுக்கடுத்து ஒரு இஃப் கண்டிஷனை நம்ம இங்கே போட போகிறோம் அந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே நம்ம இஸ் செட் அப்படின்ற ஒரு கண்டிஷனை பயன்படுத்துகிறோம் பிஹெச்பி கண்டிஷனில் இந்த வேல்யூக்குள்ளே இந்த இண்டெக்ஸ் செட் ஆகிருக்கான்னு இப்போ எந்த வேரியபிள்குள்ளே செக் பண்ண போகிறோம் மேலே இருக்கிற இந்த காலம்ஸ் வேலிட் அப்படின்ற இந்த வேரியபிளுக்குள்ளே இருக்கிற இந்த அறையில் மேலே நம்ம ஆர்டர் எம்டியாக இல்லையான்னு செக் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அந்த ஃபாரீச்க்குள்ளே வாங்கியிருக்கிறோம் அந்த கால் வேல்யூ இந்த காலம்ஸ் ஸ்கோர் வேலிட்குள்ளே இருக்கா நம்ம ஆர்டர் பண்ண போகிற காலம் இந்த காலம் வேலிட்குள்ளே இருக்கா அப்படின்னு நம்ம அந்த வேரியபிளை இந்த இண்டெக்ஸ் வேல்யூவாக கொடுத்துட்றோம் இப்போது இதுக்குள்ளே கண்டிப்பாக அந்த ஆர்டரபிள் காலமோட வேல்யூ இருக்கணும் இருந்தால் தான் அது சரியான ஒரு காலமாக எடுத்துக்கிட்டு அதோட நம்ம ஆர்டர் ஸ்கோர் பைன்ற இந்த வேரியபிளுக்குள்ளே அந்த காலம நம்ம எடுத்துப்போம் அப்போது இந்த ஆர்டர் பை காலம நம்ம இப்போ பயன்படுத்திக்கலாம் இப்போ டேபிளோட புக்ஸ் டேட்டா எடுக்கக்கூடிய இந்த மாடல் ஃபங்க்ஷனில் நம்ம ரெண்டு வேரியபிளை உள்ளே அனுப்ப போகிறோம் அதில் முதல் என்னன்னா ஆர்டர் அண்ட் ஸ்கோர் பை அப்படின்னு மேலே வாங்கின அந்த வேரியபிள் அதுக்கடுத்து சார்ட் அப்படின்ற அந்த வேரியபிள் இப்போ எந்த காலமில் ஆர்டர் பண்ணோமோ அந்த ஆர்டருக்கான ஆர்டர் பையன் கிடச்சிச்சு சார்ட் பண்ணக்கூடிய டேரக்ஷனும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு இப்போ இதை நம்ம இந்த மாடல் ஃபங்க்ஷன்லேயும் உள்ளேயும் நம்ம டிக்ளேர் பண்ணி வச்சுக்கணும் இப்போ நம்ம மொத்தம் நாலு ஆர்கியூமெண்ட் வாங்குகிறோம் அதனால் ஆர்டர் பைன்ற ஒரு மூணாவது ஆர்கியூமெண்ட் மற்றும் சார்ட்டுன்ற நாலாவது ஆர்கியூமெண்ட் இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸையும் பயன்படுத்தி நம்ம கீழே குவெரி பில்டரில் புதுசாக ஒரு கண்டிஷனை உள்ளே நுழைக்க போகிறோம் இஃப் கண்டிஷன் ஒன்றும் போட வேண்டியது இருக்கு என்னென்னா ஆர்டர் பை காலம் வந்து நல்லா இல்லை அதாவது நல் வேல்யூ வந்து நம்ம முதல்ல செட் பண்ணுறோம் கரெக்டாக நீங்கள் கண்ட்ரோலரில் போய் பாருங்கள் முதல்ல நல் வேல்யூ நம்ம செட் பண்ணுறோம் ஒரு வேளை காலம்ஸ் வேல்யூட்டுக்குள்ளே நம்ம தேடுற வேல்யூ இல்லைனா இதில் நல் வேல்யூ தான் இருக்கும் அப்படி நல் வேல்யூ இல்லைன்னா மட்டும் இதுக்குள்ளே ஒரு குவெரி எழுதுகிறோம் அதுதான் திஸ் டிபி அதுக்குள்ளே இருக்கிற கோர்டினேட்டரோட ஆர்டர் அண்டர் ஸ்கோர் பை அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம மேலே வாங்கின இந்த ஆர்டர் பை அப்படின்ற வேரியபலை உள்ளே கொடுக்குறோம் இந்த ஆர்டர் பை கண்டிஷன் ஒரு ஆர்டர் பண்ணக்கூடிய கண்டிஷனை உருவாக்கிடும் எஸ்குவல் குரில ரெண்டாவது ஆர்கியூமெண்ட்டாக நம்ம கொடுக்க போகிறது என்னென்னா இந்த ஃபங்க்ஷனில் மேலே வாங்கின ஷார்ட்ட வேரியபிள் இது வந்து எந்த டேரெக்ஷன் அசெண்டிங்காக டிசெண்டிங்கான்றத சொல்லிடும் இப்போ இந்த குயரி பில்டர் ஒரு ஆர்டர் கண்டிஷனை உருவாக்கிடும் நம்ம கண்ட்ரோலருக்கான வேலையெல்லாம் முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம போய் அவுட்புட்டை செக் பண்ணி பார்ப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா புக் ப்ரைஸ்க்கான காலம் மட்டும் அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது ஏன்னா இங்கே டேட்டா டேபிள நம்ம ஜென்ரேட் பண்ணுற ஸ்கிரிப்டில் ஆர்டர் பண்ணக்கூடிய இந்த ஃபீல்டுக்கான டேரெக்ஷனை நம்ம அசெண்டிங்குன்னு கொடுத்துருக்கோம் அதனால தான் இங்கே வர டேட்டாஸ்லாம் அசெண்டிங்கில் இருக்குது இப்போ இதையே நம்ம டிசெண்டிங்னு கொடுத்து பார்ப்போம் பார்த்தீங்கன்னா டிசெண்டிங் ஆர்டரில் வேல்யூஸ் வந்திருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஒரு காலம் மட்டும் இல்லை அந்த காலத்தோட மற்ற காலமும் அதே மாதிரி டிசெண்டிங் ஆர்டரில் வந்துடும் இப்போ இந்த டேபிள் எப்படி டேட்டா டேபிள் ஜென்ரேட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அதனால் திரும்ப அசண்டிங் ஆர்டரில் வச்சிடுறேன் நம்ம டெவலப்பர் டூல்ஸ் ஆன் பண்ணிக்கிறோம் அதில் நெட்ஒர்க் டேப்பில் போனீங்கன்னா இந்த டேபிளை ஜென்ரேட் பண்ணும்போது டேட்டா டேபிள் என்னென்ன மாதிரியான வேல்யூஸ் எல்லாம் முதல்ல அனுப்புதுன்னு பாருங்கள் ஆர்டரபுள்ன்ற காலத்துக்கான வேல்யூ ட்ரூன்னு இருக்குது அது எந்த இண்டெக்ஸுக்கு என்ற இன்டெக்ஸ் ஒன்றுங்கிறது நம்மளுடைய புக் ப்ரைஸ் அதனால தான் டேட்டா டேபிளில் அந்த ஒரு காலத்தோட ஆர்டரை மட்டும் நம்மளால் மாற்ற முடியுது அடுத்து கீழே வந்தீங்கன்னா ஆர்டருன்ற பேராமீட்டரில் நம்மளுக்கு காலமோட இண்டெக்ஸ் வந்து ஒன்றுன்னு அமைச்சிருக்கு அதோட டேரக்ஷன் வந்து அசெண்டிங்குன்னு அமைச்சிருக்கு இதனால தான் நம்மளால் ஆர்டரபிளாக அசென்டிங்கும் டிசெண்டிங்கும் பண்ண முடியுது டேட்டா டேபிளில் அந்த ஆர்டர் பேராமீட்டருக்குள்ளே வர வேல்யூவை தான் நம்ம இங்கே கெட்டில் ஆர்டர்ன்ற பேரில் இங்கே வாங்கி வச்சிருக்கோம் இதனால் தான் நம்மளால் கண்ட்ரோலரில் கண்டிஷன் போட முடியுது இதை வச்சு இந்த ஆர்டரை கிளிக் பண்ணும்போது போது அசென்டிங்லேயோ டிசெண்டிங்லேயோ வரத நீங்கள் கவனிக்கிறீங்க இது வெறும் இந்த ஒரு பேஜுக்கு மட்டும் பண்ணல இங்கே இருக்கிற மொத்த டேட்டாவுமே அது டிசெண்டிங் ஆர்டர்லேயும் அசெண்டிங் ஆர்டர்லையும் கண்ட்ரோலருக்கு ரிக்வஸ்ட் கொடுத்து அனுப்பி வாங்கும் அப்படி பார்க்கும்போது போது டிசெண்டிங்கில் நம்ம வைக்கும் போது மூணாவது பேஜில் இருக்கிற கடைசி வேல்யூ சின்ன வேல்யூவாக இருக்கும் அப்படியே முதல் பேஜுக்கு வந்து முதல் ரோலில் இருக்கிற அந்த புக் ப்ரைஸோட வேல்யூ பாருங்கள் எல்லாத்தையும் இதில் அதிகமாக இருக்கும் ஏன்னா இது டிசெண்டிங் ஆர்டரில் இருக்குது நம்ம பண்ண நல்ல விஷயம் என்னென்னா நம்ம எல்லா காலத்துக்கும் ஆர்டருபில் பண்ணுற மாதிரி செஞ்சுருக்கோம் அதனால் நீங்கள் இந்த எல்லா காலத்துக்கும் நல் வேல்யூ கொடுங்க இது எப்படி வேலை செய்யணும்னா நம்ம ஆர்டர் வேலை வாங்கும் போதே எல்லா காலத்தையும் நம்ம ஒவ்வொரு தடவையும் லூப் பண்ணுவோம்ல அந்த இடத்துல அந்த டைமில் நம்ம அனுப்பக்கூடிய ஆர்டரை மட்டும் அது ஷார்ட் பண்ணோம் நீங்கள் ஒரே ஒரு காலம் மட்டும் எப்படி வேலை செய்துன்ற ஃபங்க்ஷனாலிட்டி புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே மற்ற காலமுக்கு அது எப்படி வேலை செய்யுதுன்ற இந்த கோடு உங்களுக்கு புரிஞ்சிடும் இப்போ எல்லா காலமுமே நம்மளால் ஷார்ட் பண்ண முடியும் இப்போ புக் டைட்டில் நான் ஷார்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஆல்பெட்டிக்கல் ஆர்டரில் வந்திருக்கு பார்த்திங்களா இவங்கிறது கடைசி அடுத்து புக் ப்ரைஸை ஆர்டர் பண்ணி பார்க்குறோம் இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயந்தான் அடுத்து புக் ஆத்தர் பாருங்கள் இதுவும் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் வரும் ஆல்பர்ட்டுங்கிறது முதல் ஸ்டீஃபனுங்கிறது கடைசி அடுத்து ரேட்டிங் கடைசியாக பப்ளிஷர் இதுவும் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் தான் இப்போ நம்மளுக்கு ஒரு டேட்டா டேபிளில் எப்படி வந்து ஆர்டர் ஃபங்க்ஷனாலிட்டியை பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு சரி இந்த முறை நம்ம எல்லா காலத்துக்கும் ஆர்டரபிள் வச்சுருக்கோம்ல இப்போ டேட்டாஸ் எப்படி அனுப்புது இந்த டேட்டா டேபிள் அப்படின்னு பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா காலமுக்குமே ஆர்டரபிள் ட்ரூவில் இருக்கும் அதனால தான் எல்லாத்துக்குமே ஆர்டர் ஆப்ஷன் வந்துடுது அந்த காலம் எப்படிங்கள அப்புறம் ஆர்டருக்கு நீங்கள் ஒவ்வொரு எந்த ஆர்டருக்கு நீங்கள் அனுப்புகிறீங்கன்ற காலமோட இண்டெக்ஸ் வரும் இப்போ நான் முதல் புக் டைட்டில் அனுப்புகிறேன் இப்போது எனக்கு ஜீரோன்னு வந்திருக்கணும் ஆர்டரோட காலம் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோனு இருக்குது அசன்டிங் ஆர்டரில் இருக்குது நான் இப்போ இந்த புக் டைட்டில் டிசைனிங் ஆர்டரில் வச்சுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேட்டா எப்படி போகுதுன்னு பாருங்கள் காலம் ஜீரோ இண்டெக்ஸு டிசைனிங் ஆர்டரில் இருக்குது இப்படி தான் வந்து டேட்டா டேபிள் ஆர்டரை வந்து வேலை செய்யுது இந்த சர்வர் சைட்டில் இந்த கோடெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதுக்காகவே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கிட்டப்போட ரெபாசிட்ரி லிங்க்கை கொடுத்துருக்கேன் நீங்கள் அங்கே போய் அந்த கோடை டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்கள் வெப்சைட்டில் இல்லாத ஒரு பேஜை தேடினா ஃபோர் நாட் ஃபோர் பேஜ் யாரர் வரும் அப்படி வரும்போது கோடிங்னேட்டரில் அதுக்குன்னு ஏற்கனவே இருக்கிற ஒரு பேஜ் தான் வரும் ஆனால் இந்த பேஜை நீங்கள் ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும் உங்களுக்குன்னு ஒரு கஸ்டம் ஃபோர் நாட் ஃபோர் பேஜை உருவாக்குறது எப்படிங்கிறது தான் அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது